ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லேப்டாப் ஆன் பண்ணும்போது சில டைம் வந்து இந்த மாதிரி பீப் சவுண்டு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி இதை கிளியர் பண்ணுறது, எப்படி இதை நம்ம சொல்யூஷன், என்ன சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஏசர் லேப்டாப். இதில் நான் ஜஸ்ட் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, பீப் சவுண்ட் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, பயோஸில் போயிட்டு அந்த பூட்டிங் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பயோஸ் செட்டிங் வந்துடும். இதில் போயிட்டு பூட்டில் போயிட்டு பூட்டிங் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இது மாதிரி இருந்தாலுமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஹார்ட் டிஸ்க் இல்லை SSD அப்படின்றது இருக்கணும், அது செக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராப்பராக இருக்குது, இது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த OS இன்ஸ்டால் பண்ணாலும் இது உள்ளே எடுத்துக்கல, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பீப் சவுண்ட் மட்டும்தான் வந்துட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு OS எதுவுமே இதில் போட முடியல. அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூஃபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க விண்டோஸ் 10 OS இல்லை விண்டோஸ் 8 OS அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பூட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பூட் பண்ணும்போது MBR ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும், MBRை செலக்ட் பண்ணிக்கணும். டிஸ்க்கு செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்தாருக்கு பார்த்தீங்களா, டிஸ்க்கு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 10 ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் GPT MBRன்னு இருக்கும், அது MBR செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம பென்ட்ரைவில் வந்து இந்த OS வந்து பூட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம OS பூட் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் வராது, ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கண்டினியூ நான் OS போட ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், டைரெக்டாக உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. ஜஸ்ட் நார்மலாக கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து கொடுக்குறேன். SSD மட்டும் நான் போட்டுருக்கேன், 256 GB, அது காமிக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, OS இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அந்த ரெண்டு மெத்தட் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூட்டிங் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா, நம்ம OS போடும்போது நார்மல் GPT ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்க OS ரன் ஆகலை அப்படின்னா, MBR ப்ரொடக்ஷனில் நம்ம பூட் பண்ணி எடுத்து OS போட்டால் கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அஸ் யூஸ்வல் நார்மலாக கண்ட்ரி எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. எல்லாமே செகண்ட் லேஅவுட் கேட்கும், ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இப்போ தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பிசி நேம் கேட்கும், இந்த நேம் யூஸ் பண்ண போகிறீங்களா, உங்கள் நேம் கொடுங்க. பாஸ்வேர்டு இப்போ வேணாம், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. Almost done now. We just need to get a few more things polished up for you. Then Windows will be all yours. Looking forward to helping out. ஓகே, ஃபுல்லா நமக்கு என்ட்ரு ஆயிடுச்சு உள்ள. இப்போ நமக்கு ஆன் ஆகும்போது அந்த பீப் சவுண்ட் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ், ஓகே இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நமக்கு பீப் சவுண்ட் எதுவுமே வரல, ஓகே தான். சம்டைம்ஸ் இதில் திரும்ப பீப் சவுண்டு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கீபோர்டில் பிரச்சனை இருக்கும். கீபோர்டில் யாருக்கு ஷார்ட் ஆகிருக்கோ, கீபோர்டு இஷ்யூ இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் கண்டினியூவாக வரும்.
கீபோர்டை டிஸ்கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீப் சவுண்டு வராது. மோஸ்ட்லி இந்த மூணு இஷ்யூவில் ஏதாவது ஒன்று இருக்கும். உங்களுக்கு பீப் சவுண்ட் கண்டினியூவாக வருது அப்படின்னா கீபோர்டும் சாஃப்டாக இருக்கும். கீபோர்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.